அலைக்கும் நம்ம பார்ட் டூல இருக்கோம். நம்ம பார்க்க போகிறது இப்போ செஸ் காயின் வந்து எப்படியெல்லாம் மூவ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேயா? ஃபஸ்ட்டு வந்து கிங். கிங்னா என்ன? ராஜா. ராஜா வந்து எல்லா டைரக்ஷன்லேயும் ஒரு ஸ்கொயர் மூவ் ஆகும். மூவ் ஆகுறதா? எஸ். அடுத்தது ரூக். ரூக்னா என்ன? யானை. யானை வந்து வெர்டிகலாகவும் போகும், அதே மாதிரி ஹாரிசாண்டலாகவும் போகும். ஓகேங்களா? பார்த்தீங்களா? அடுத்தது பிஷப். பிஷப்னா யாரு? மந்திரி. மந்திரி வந்து எப்படி போகும்னா டைகனலாக செல்லும், குறுக்காக. பிஷப் எந்த ஸ்கொயரில் இருக்கோ, கருப்பு ஸ்கொயரில் இருந்ததுன்னா அது கருப்பு ஸ்கொயர்லேயே தான் போகும். ஒயிட் ஸ்கொயரில் இருந்ததுன்னா அது எப்படி போகும்? ஒயிட் ஸ்கொயர்லேயே தான் போகும். ஓகேங்களா? அடுத்தது நைட். நைட்னா என்ன? குதிரை. குதிரை வந்து எப்படி போகும்னா ரெண்டு ஸ்கொயர் வெர்டிகலாகவும் ஒரு ஸ்கொயர் ஹாரிசாண்டலாகவும் போகும். எப்படின்னா எல் ஷேப்பில் போகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பார்க்க போகிறது பான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டு ஸ்கொயர் மூவ் ஆகும், அதன் பின் ஒரு ஸ்கொயர் தான் அது மூவ் ஆகும். ஓகேங்களா? அதாவது ஒயிட்டில் உள்ள பானும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெண்டு ஸ்கொயர் தான் மூவ் ஆகும், பிளாக்கில் உள்ள பானும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெண்டு ஸ்கொயர் தான் மூவ் ஆகும். குயின். குயின்னா என்ன? ராணி. ராணி வந்து பிஷப்பை போலவே ரூக்கை போலவும் ஒரே மாதிரி தான் மூவ் ஆகும். ஓகேங்களா? அதாவது டைகனலாகவும் வெர்டிகலாகவும் ஹாரிசாண்டலாகவும் மூவ் ஆகும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பாட்டில் சொல்லிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.